அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Adda247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு வெரி ஹாப்பியோட நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரயில்வே தேர்வுகள் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாரும் கேட்டுருக்கக்கூடிய ஒரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம பேசின கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரல. ஏன்னா இப்போ வரைக்கும் வரல, இல்ல நோட்டிபிகேஷன் வரல. இப்போ இந்த இன்னொரு 1-2 மாசத்துல வர வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டா, இன்னும் 1-2 மாசத்துல வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனா வருவதற்கான சான்ஸ் இருக்குது. எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி, கிட்டத்தட்ட டைட்டில் போட்ட மாதிரி 2.5 லட்சம் வேகன்சிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்றத பத்தியும், அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் எப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் இதை எப்படி நீங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம Adda247 தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயனுள்ள ஒரு யூடியூப் சேனலா இது கண்டிப்பா இருக்கும். ரைட், அப்கமிங்ல வரப்போற ரயில்வே நோட்டிபிகேஷன், இந்த ரயில்வே தேர்வுக்கு மட்டுமே நான் குறிப்பா தயாராயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே கிடையாது. கடைசியா 2019 வந்த நோட்டிபிகேஷன் என்டிபிசி மற்றும் குரூப் டி. அதுக்கப்புறம் கோவிட் சுச்சுவேஷன், அந்த என்டிபிசி குரூப் டி உடைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி, டயர் 1 டயர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, பிசிக்கல் கண்டக்ட் பண்ணி, அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் போய், ஜாயினிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டா, ஒரு சில பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் ஸ்டில் இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க. ரைட், அதெல்லாம் ரைட், ஓகே ஓகே. ஸோ இன்னும் அதுக்கான ப்ராசஸே இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடிக்கல. இன்னும் அதுக்குமே வந்து பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இல்லை. கடைசியா அதே மாதிரி ALP டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்த நோட்டிபிகேஷன். அப்போ கடைசியா வந்து நமக்கு 2018 மற்றும் 2019 வந்ததுதான் கடைசி நோட்டிபிகேஷன். அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம இருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுல நம்ம எதிர்பார்த்த ஒரு நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா RPF, அது போக ALP. ஏன்னா உங்களுக்கே தெரியும், RPF அண்ட் ALP நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வந்துரும் சொல்லி நம்ம எதிர்பார்த்தது. ரைட், சோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்வுக்கு மட்டும் தயாராகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா, குறிப்பா இந்த தேர்வுக்கு அடுத்த ஏஜ் நம்ம பாராறதுக்கு முன்னாடியாவது அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் வந்து இதுல வந்து திசை மாறி கிளம்பிட்டாங்க. இது நோட்டிபிகேஷன் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியலைங்க, நான் வேற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் இப்ப இந்த என்டிபிசி குரூப் டி மாதிரியான தேர்வுகள் எல்லாம் செலக்ட் ஆனவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தேர்வை மட்டுமே நம்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க இல்ல அப்படின்றதான் உண்மை. வேற வேற தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. டக்குன்னு இது ஒரு நோட்டிபிகேஷன் எக்ஸாம் முன்னாடி, நம்ம நோட்டிபிகேஷன் முன்னாடியே வந்திருந்தாலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னாலும் டக்குனு போய் எக்ஸாம் எழுதுனாங்க, டக்குனு கிளியர் ஆயிடுச்சு. இதுல நிறைய பேங்கிங் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து. ஏன் இந்த நிலைமை என்ன? ஒரே எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இதை மட்டுமே டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆனா நம்மளால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, சும்மா ஏதோ வந்து டைம் பாஸுக்கு எக்ஸாம் எழுதுன மாதிரி இந்த ரயில்வேக்கு எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் பசங்களாம் உள்ள வந்து எக்ஸாம் எழுதுனா ஒரே விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு போர் அடிக்குதா செய்யும். அந்த ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்ததான் செய்வோம். படிச்சதே திரும்ப திரும்ப முடியும் போது இதை நம்ம நிறைய தடவை படிச்சாச்சுப்பா, இப்ப எப்ப வந்து நமக்கு எக்ஸாம் வந்தாலும் நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நல்ல வெல் ப்ரிப்பேர்டு பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 3-4 மாசம் 5
பேங்கிங் படிக்கிற பசங்க நிறைய பேர் ஜிஎஸ்னா என்னன்னே தெரியாம போய் எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க, ரைட்டா? இது வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து ஒருவேளை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களா கூட இருக்கலாம், ரைட்டா? அப்ப என்னது, அந்த டச் விட்டு போகாம ஆப்டிடியூடு ரீசனிங் இதெல்லாம் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த டச்சிங்ல இருந்திருக்காங்க, அதனால எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, சரியா? சோ இப்ப நீங்க இது மட்டுமே போக்கஸ் பண்றேன் இல்ல நான் வேற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரயில்வே நோட்டிபிகேஷன் வந்தா நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன், தொடர்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? சோ இந்த நோட்டிபிகேஷன் வராததுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்கப்பா. என்னென்ன காரணங்கள்? ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேத்துன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி இதுல வந்து நான் பார்த்தேன், அப்ரண்டிஸ் 2010 முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் போட்டு தரேன், 2016 வரைக்கும் போஸ்டிங் போடுறோம்னு சொன்னாங்க, பட் இப்போ வரைக்கும் போஸ்டிங் போடவே இல்லைங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம அப்ரண்டிஸ்ல நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கே வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க, ஸ்டில் இன்னும் வெயிட்டிங்ல எங்களை வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி சில ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள வந்து, சரிங்களா? அப்ப ஏற்கனவே அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு, ரைட்? ஓகே.
ஓப்பன் கால் ஃபார், இது வந்து உள்ளுக்குள்ள நடக்குது ரைட்டா, ஏற்கனவே உள்ள இருக்கவங்க அப்ரண்டிஸ் முடிச்சு உள்ள போறவங்க ரைட் ஓகே. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கால் ஃபால் ஏன் பண்ணல, காமனா எல்லாருக்குமான நோட்டிபிகேஷன் அங்கே இருக்கும்ல, வேலை வாய்ப்புகள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேல அதிகமான. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அபிஷியலா பார்லிமெண்ட்ல ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் பேர் வேக்கன்ட் இருக்குங்க, காலி பணியிடங்கள் இருக்கு தமிழகத்துல, அதாவது சதன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம், தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 20,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்னும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் ஆனா நோட்டிபிகேஷன் கொடுக்கல? இந்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் சில ஜோன்ல கண்டக்ட் பண்ணிட்டாங்க, சில ஜோன்ல இப்ப ஸ்டில் வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ இந்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செலக்ட் உள்ள போயிருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து அந்தந்த கேடர்லேருந்து அடுத்த கேடருக்கு வந்து ப்ரமோஷன்ல போறதுக்காக எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் சில ஜோன்ல நடந்து முடிஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் போட்டாங்க, சில ஜோன்ல இன்னும் நடக்கல. ஸோ ஒவ்வொரு ஜோன்ல இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜோன் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓவராலா ஒரு காலி பணியிடங்கள் கிரியேட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே வந்து இப்ப ALP டெக்னீஷியனா உள்ள போயிருக்காங்க, கிரேட் சில போயிருக்காங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து கிரேட் பி போறதுக்கு ரைட்டா, ஒரு கிரேட் முன்னாடி அவங்க ஃபார்வர்ட் போறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரமோஷன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ALP டெக்னீஷியன் வந்து வேக்கன்ட் கிரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வேக்கன்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா கஷ்டமா போயிடும். ஸோ அந்த ப்ரமோஷன்ஸ்ல வர வேணா உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு குரூப் டி இருக்குது ரைட்டா, குரூப் டிக்கு அப்புறம் குரூப் சி, இந்த ALP டெக்னீஷியன், அதுக்கப்புறம் வந்து JE. ஸோ இது இதுக்கு இன்பிட்வீன்ல சில போஸ்ட் எல்லாம் இருக்கு, அந்த போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ப்ரமோஷன்ல மட்டுமே ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கான நேரடி ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் கிடையாது ரைட்டா. ஸோ அப்ப அந்த நேரடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாத அந்த சில போஸ்டுகளுக்கு ப்ரமோஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த இடங்கள் வந்து நமக்கு மறுபடியும் ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகும், அதை வந்து முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதை வந்து நான் வீடியோவே நான் ரொம்ப நாளா பண்ணவே இல்லை, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சார் எப்ப சார் அடுத்த நோட்டிபிகேஷன், ஒரு கிளியரான ஒரு ஐடியாவே கிடைக்காம நம்ம வந்து வீடியோல சும்மா வந்து தம்பி படிங்க படிங்க நம்ம சொல்றது நல்லா இல்லை அப்படின்றதுனால இதை பத்தி நான் பேசாம இருந்தேன். இப்போ ஒரு கிளாரிட்டியா ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ரைட்டா. ஸோ அப்ப சார் இந்த வருஷம் 2023 வரவே வராதா, 2023 வேற என்னதான் நடக்க சான்ஸ் இருக்கு, 2023 முடிஞ்சு அப்படின்னா அடுத்து 2024 வேற ஜெனரல் எலெக்ஷன் வேற சொல்லிட்டு இருக்காங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து வேற வருது, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்ற வேற அது ஒரு தாட் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் 2019 நோட்டிபிகேஷன் கரெக்டா, 2019 நோட்டிபிகேஷன் 2019 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இது போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் அப்ப கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வந்து என்னமோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2019 பிப்ரவரி மார்ச்ல வந்து நோட்டிபிகேஷன் வச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இந்த 2024 ரைட்டா. ஸோ மேபி ஜான்வரிக்கு அப்புறமா, ஆஃப்டர் தட் ஜான் 2024 அப்புறமா ஒருவேளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன தடவை 2019 போட்ட மாதிரியே இந்த தடவையும் பிஃபோர் தட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறவங்களும் அதான் சொல்றாங்க ரைட்டா. ஸோ பல்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ரெக்ரூட் பண்ணதான் போறாங்க, பட் அலோன்ஸ்மெண்ட் எப்போ வரும் சார், இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரைட்டா. ஸோ அப்போ வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த நான் போன தடவை போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷன் மாதிரி இந்த தடவையும் ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. ஸோ என்னென்ன மாதிரியான இருக்கு, RRB-யோட ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரைட்டா, RRB-யோட JE ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியர் ரைட்டா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ALP, அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் டி ரைட்டா, குரூப் டி, அதுக்கு அடுத்தது NTPC, இது எல்லாத்துக்கும் மேல ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் RPF, இதுல ரெண்டு இருக்கு, இதுல இதுல SI-யும் இருக்குது, கான்ஸ்டபிளும் இருக்குது ரைட்டா, கான்ஸ்டபிள் ரெண்டு வேக்கன்ட் இருக்குது ரைட்டா. அப்போ ஓவரால வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 ரைட்டா, மொத்தம் 6 வகையான எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நமக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் இருக்கு, 2.5 லட்சத்துக்கு மேல கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா இது வெறும் JE-ல மட்டுமோ ALP-ல மட்டுமோ ஃபில் பண்ண முடியாது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 வேகன்சி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா, 12,000-15,000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். ALP அப்படின்னா ஒரு 60,000 வேகன்சி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. குரூப் டி அதிகபட்சம் போனா கூட இப்போ நம்ம போட்ட 1 லட்சம் வேகன்சி மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட அதிகபட்சம் போனா ஒரு 1 லட்சம் வேகன்சி, 1.5 லட்சம் வேகன்சி போட முடியும் ரைட்டா. NTPC
கொஞ்சம் கம்மி தான் ரைட்டா, ஒரு 25ல இருந்து ஒரு 30,000 வேக்கண்ட்டுக்குள்ளதான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போனதே 35,000 வேக்கண்ட் தான் ரைட்டா. அப்புறம் எஸ்ஐ உங்க எல்லாருக்கும் எல்லா தெரியும் இருக்கிறதுல எஸ்ஐ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அரௌண்ட் ஒரு 5,000 பிலோ தட் 5,000 தான் இருக்குன்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8,000ல இருந்து ஒரு 10,000 வேக்கண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரைட்டா. அப்போ ஓவராலா இதெல்லாம் கொண்டு பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகப்படியானது குரூப் டீல தான் இருக்குது. சோ இப்ப வேற செலக்ஷன் உள்ள போய்கிட்டு இருக்கு, ஏற்கனவே இருக்கிற வேக்கண்ட் இருக்குது, அதுல இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் நடத்தி உள்ள ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் வேக்கன்சில இருந்து இந்த வேக்கன்ட் எல்லாம் குறைஞ்சது போக கூட நமக்கு பேலன்ஸ் வேக்கன்சி போட்டா கூட ஒரு நல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் இந்த தடவை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்பகத்தன்மையா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நான் எதை ப்ரிப்பேர் பண்றது சார், எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, நீங்க காமனா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ். இது மூணுமே வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க போனாலும் இது கண்டிப்பா தேவைதான் ரைட்டா. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இனிமேல் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாகவே பேசப்பட்டுருக்கு. இதில் எல்லா எக்ஸாமுக்கும் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறோம், சிஇடி அப்படின்னு சொல்லி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை எழுதி நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர்ற மார்க்கை வச்சு தான் டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கான டைரக்ட் இதாக வந்து அதை நாங்கள் பைபாஸ் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சில டாக்லாம் நடுவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எங்களுக்குன்னு சொல்ல விட எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை என்டிஏட்ட கொடுக்க சான்ஸ் இருக்கு, ஒருவேளை அதனால டிலே ஆகுதோ அப்படின்ற மாதிரியும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் சொல்லலை சரிங்களா, அதனால அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ரைட்டா. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடிஸ் இது மூணுமே வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்களா, இல்லை நீங்க வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றீங்களா, இல்ல ஜிஎஸ் பேங்கிங்க்கு தேவைப்படாது ரைட்டா, இல்ல நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்களா, டிஎன்பிஎஸ்சில ஆப்டிடியூட் ரீசனிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதிகம் நீங்க படிப்பீங்க ரைட்டா. சோ அந்த எக்ஸாம் ஆகட்டும், இப்படி எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் இந்த மூணு சப்ஜெக்ட்ட மேஜர்ல ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ட நீங்க படிக்க தான் போறீங்க ரைட்டா. அப்ப வெறும் ரயில்வே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரயில்வேக்கு தான் முழு முயற்சியா நான் தயாராயிட்டு இருக்கேன் அப்படினாலும் சரி, இல்ல நான் வந்து வேற ஏதேனும் ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிசி எக்ஸாம் வந்திருக்கு, எஸ்ஐ எக்ஸாம் கால் ஃபால் வந்திருக்கு, இப்ப அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போறோம் இன்னொரு ஒரு வாரத்துல ரைட்டா. சோ இந்த மாதிரி எனி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படினா இந்த சப்ஜெக்ட்ட கண்டிப்பா நீங்க படிச்சு தான் ஆகணும். அங்க சொல்ல வார்த்தைகள் வேணா வேற எஸ்ஐலையும் பிசிலையும் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க ரைட்டா. நம்ம இங்க வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் சொல்றோம், இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வேற, உள்ள இருக்கிற டாபிக் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க ஏற்கனவே எக்ஸாமுக்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு மாணவரா இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு இந்த சிலபஸ் எல்லாம் நல்லா தெரியும் சார் அப்படின்னா எந்த கவலையும் வேண்டாம், தொடர்ந்து உங்களுடைய பயிற்சியை மட்டும் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, தாமதப்படுத்தாதீங்க ரைட்டா. இது ஒரு பக்கம். இல்ல நான் இப்பதான் முதல் முறையா நான் வந்து எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னா காமனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இந்த கிளாஸ் வழக்கமா உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் பத்தி சொல்லுவீங்களே சார், எதுவும் கிளாஸஸ் எதுவும் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஏன்னா நோட்டிபிகேஷன் இல்ல, பசங்களை சும்மா நீங்க படிங்க படிங்க அப்படின்னு அவங்களை சொல்லும் போது வந்து பசங்களும் வந்து சார் ரொம்ப நாளா படிச்சுட்டு தான் இருக்கும், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்க, எப்போ தான் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறதுனால நாங்க நடுவுல வந்து ரயில்வே எக்ஸாம் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நாங்களும் கொடுக்காமே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே வந்தோம். ஏன்னா தொடர்ந்து லைவ்ல பசங்க கேட்கும்போது கூட தம்பி நான் அதை பத்தி அப்புறம் பேசுறேன்டா அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டே வந்தோம். ஸோ இதுக்கான செப்பரேட்டா வந்து ரயில்வேக்கு ரயில்வே எக்ஸாமுக்காக ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் இது வரைக்கும் பிளானிங் பண்ணல. பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமாண்ட்ல சொல்லுங்க சார் நாங்க ப்ரிப்பேர் பண்ண ரெடியா இருக்கும் சார், அடுத்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் இருக்கு அப்படின்னா ரெடி, நாங்க வந்து இப்ப இருந்து ப்ரிப்பரேஷனா நாங்க ஸ்டார்ட் பண்றோம், முதல் முயற்சியில் நாங்க வெற்றி அடையணும். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே முயற்சி தான், ஒரே அட்டம் தான், ரெண்டாவது அட்டம்ப்டுக்குலாம் நீங்க சான்ஸ் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஆவரேஜா ஒரு 30 வயது வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் கரெக்டா. ஆவரேஜா இதுல ஏஜ் வயது வரும்போது 27, 28, 29 இருக்கு, ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 30 வயது ரைட்டா. ஆவரேஜா ஒரு 30 வயது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 22ல இருந்து ஒரு 23 வயசு ஆகுது அப்படின்றத கணக்குல வச்சுக்கலாம், 22ல இருந்து 23 வயசு கணக்கு ரைட்டா ஆகுது அப்படின்னா நோட்டிபிகேஷன் இப்ப வருது, எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு 24 வயசு கண்டிப்பா. இப்ப நோட்டிபிகேஷன் போட்டாங்கன்னா அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப எப்பவுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, 2019ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு, 2019ல உங்களுடைய வயதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2019ல நீங்க அப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதை பத்தின அவேர்னஸே உங்களுக்கு இல்ல ரைட்டா. எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. அப்போ உங்களுக்கு 22ல இருந்து 23 வயசு ஆகுது, நீங்க எக்ஸாம் இப்ப என்னது உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம், கிட்டத்தட்ட 28 வயசு ஆயிப்போச்சு ரைட்டா. இப்ப ஸ்டில் இன்னும் வரல, ஒருவேளை வந்தா இந்த தடவை உங்களால நல்லா எழுத முடியும் ரைட்டா, இந்த தடவை உங்களால நல்லா எழுத முடியும் ரைட்டா. இதே வந்து அடுத்த அட்டெம்ட்டுக்கு உங்களால ட்ரை பண்ண முடியுமா, ஒருவேளை இது மிஸ் ஆயிட்டா அடுத்த அட்டெம்ட் ட்ரை பண்ண முடியுமா, சத்தியமா முடியாது, ஏஜ் பார் ஆயிடும் கண்டிப்பா.
அப்போ ரயில்வே தேர்வை பொறுத்த வரைக்கும் நீ எஸ்எஸ்சி மாதிரி பேங்கிங் மாதிரி ஒரு முயற்சி போச்சுன்னா அடுத்த முயற்சி நம்ம ட்ரை பண்ணிக்கலான்றதுக்கு ஆப்ஷனே இங்க கிடையாது. ஒரே முயற்சியில இங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாயம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய நாட்களை கோல்டன் டேஸ நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை வந்து நீங்க உங்களுடைய முயற்சி ஓகேங்களா தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ரைட்டா? இல்ல எனக்கு இது எதுவுமே சரியா வரல சார், இது வேண்டவே வேண்டாம் நான் நினைக்கிறேன், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன், எனக்கு குடும்ப சூழ்நிலை, நான் வேலைக்கு போய் ஆகணுடைய கட்டாயம் இருக்கு அப்படின்னா முழு முயற்சியா நீங்க முழுமையா என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்க எங்க வேலைக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் நீங்க இறங்கிடுங்க. ஏன்னா நான் வேலைக்கு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் வேலை கிட்டத்தட்ட பார்ட் டைம் வேலை எப்போ போவாங்க 28-29 வயசு ஆகும்போது வயசு ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா என்னுடைய நண்பருடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன். நானுமே இந்த ஸ்டேஜ்ல இருந்தவன் தான் ரைடா. ஸோ 28-29 வயசு ஆகும்போது ஒரு பார்ட் டைமா ஒரு 5,000-6,000 வேலைக்கு நான் போகலாம்னு நினைக்கிறேன், எக்ஸாம் வரும்போது திரும்ப வேலையை விட்டு வந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல நான் சொன்னேன். ஒன்னு ஒரு நல்ல வேலை, குறைஞ்சது ஒரு 15-18,000 சம்பளம் வர மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்துரு. ஃபிக்ஸ்டா இங்க இரு, ஒரு குரோத் இருக்கும், ஒரு 2-3 கழிச்சு ஒரு 25,000 சம்பளம் வர மாதிரி குரோத் ஆகும், அடுத்து வேற கம்பெனி போறான். இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணது பண்ணிட்டா இன்னொரு ஒரு வருஷம் கேட்டா இன்னும் கொஞ்சம் அவமானங்களை தாங்கிக்கோ, வேற வழி இல்ல. வீட்டுல திட்டதான் செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் இப்ப வந்து வேலைக்கே போகாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன்னு திட்டதான் செய்வாங்க. பட் அதை பொறுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான வழிகள் என்னவோ ரெண்டே பாரு. இல்ல நான் பார்ட் டைம் போறேன், பார்ட் டைம் வேலைக்கு போவேன், எப்ப படிக்க முடியும், இருக்கிற நேரத்தை மீதம் இருக்க. ஃபுல் டைமா படிக்கும் போதே நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலையே, நம்ம பார்ட் டைமா படிக்கும் போது பண்ண முடியுமா நம்மளால, ரைட் அப்படின்னு தான் ஒரு கேள்வி வார்த்தை கேட்டேன். ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமா எம்ப்ளாயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப தான் நான் விருதுனா இருக்கிற பையன் தான், எங்க ஒரு என் கூட டிப்ளமோ கூட படிச்ச பையன் ஃபுல் டைமா படிச்சுட்டு இருக்கான், ஃபுல் டைமா வந்து வேலைக்கு போயிட்டான், ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு இருக்கான். ஓகே இன்னைக்கு வந்து செட்டில் ஆகி உட்காந்துட்டான், எக்ஸாம் கேட்பேன், டே எக்ஸாம் ஏதாவது பாத்தியாரா ஏதாவது யோசிச்சியாரா அப்படின்னா, டே இல்லடா அதெல்லாம் விட்டுட்டேன்டா. ரைட் ஓகே, அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு வேலை. அப்போ சார் எங்களையும் இதை விட்டுட்டு வேலைக்கு போன்னு சொல்றீங்களா, அப்படி கிடையாதுப்பா. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வயதை வச்சு நீங்க இதை முடிவு பண்ணிக்கணும். ரைட்டா? உங்களுடைய வயதுனா உங்களுக்கும் ஒரு வயது இருக்குல்ல, 29 வயசுல இருக்கிற ஒரு நபர் வீட்டுல கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களை போய் நீ உட்கார்ந்து படி, உங்களுக்கு ஏஜ் பார் 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நோட்டிபிகேஷன் வருது, என்ன பண்ணுவீங்க? ரைட்? உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு தகுந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இந்த தடவை கண்டிப்பா இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் அ ஜான் ஃபிப்ல வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். பிஃபோர் தட் அந்த ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் ஆகணும், நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் சரிங்களா. ஸோ இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. எப்பனாலும் எக்ஸாம் வரதான் போகுது சார், வி ஆர் யங் பர்சன், 22-23 வயசு தான் ஆகுது அப்படின்றவங்க தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. 22-23 ஒரு 26-27 வயசா இருந்தா கூட பரவாயில்ல. ரைட்டா? நான் சொல்றது 29 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வேணா நீங்க யோசிச்சு பார்க்கலாம், பட் 26-27 வயது இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சீரியஸா நான் சொல்ற ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாம உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியாலிட்டியை பத்தி நான் பேசிட்டேன். ரைட்டா? இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன், நீங்க படிக்க மறுபடியும் ஆரம்பிங்க, நடுவில் கேப் விட்டுருப்பீங்க, ஒரு 6-7 கேப் விட்டுருப்பீங்க, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு திரும்ப மறுபடியும் கம்பேக் திரும்ப கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் சில வார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச வழிகள்ல நான் சொல்லியிருக்கேன். எனக்கு யதார்த்தமா பேசிதான் பழக்கம், இந்த கோர்வையா எல்லாம் பேசிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்ன நிகழுது வாழ்க்கையில, என்ன நடக்குது, இந்த மாதிரி யதார்த்தமா சில வார்த்தைகள் சொல்லி எனக்கு பழக்கம். அந்த சில யதார்த்தங்களையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட் சின்னதா கொடுத்துருக்கேன் பாருங்க சரிங்களா. நல்லபடியா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நான் சொன்ன அந்த கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மற்ற கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கருத்துக்கள்ல கீழே கழிவுகளை ஊத்துறதுக்கும் கண்டிப்பா வந்து யாராவது சொல்லுவீங்க. எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதமா விஷயமா அது இருக்கும். அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நான் எல்லாத்தையும் தான் நான் பார்ப்பேன், எல்லா கமெண்டையும் நான் படிக்க தான் செய்யறேன். அதுல இருந்து சரி ஓகே நண்பர்களுக்கு இது பிடிக்கல போல இருக்கு, ரைட் இதை நம்ம மாத்திக்கலாம், எந்த அளவுக்கு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணி தான் நான் செய்வேன் சரிங்களா. அதனால வந்துட்டு எல்லா விதமான கருத்துக்களையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. உங்களுடைய கருத்துக்களையும் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே, அண்ட் பை சி யூ. நம்பிக்கையுடன் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அடுத்த முறை கண்டிப்பா நம்ம ஒரு நேர்காணல், ரைட், அதாவது என்னது நமக்கான ஒரு சக்சஸ் மீட் கண்டிப்பா நம்ம Adda247 தமிழ்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதுல உங்களுடைய அரசு அதிகாரிகளாக தான் நாங்க அடுத்து மீட் பண்ணணும். மிக்க மகிழ்ச்சி மக்களே, தேங்க்யூ சோ மச் அண்ட் பை சி யூ.